ஏ ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படத்துல பேச்சு இல்லனா பாத்துக்கோங்களேன், ஒன்லி வீச்சு தான். அந்த அளவுக்கு படம் பயங்கர சுறுசுறுப்பா, பாக்குற நமக்கு டைலாகே இல்லாம என்ன நடக்குதுன்னு தெல்ல தெளிவா புரிஞ்ச ஒரே கதைங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் டைலாகே இருக்காது, பட் நடுவுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும், என்னமா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு டைலாக் மட்டும்தான் இருக்கும். பட் படத்தோட பரபரப்பு வேற லெவல். இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்காக கொண்டுட்டு வந்துட்டேன். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஆஸ் யூஷுவல், இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலா நம்ம திடீர்னு எதேச்சியா எங்கேயாவது இடிச்சுட்டோம்னா நம்மள அறியாமே அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி கத்திடுவோம் இல்லையா? அப்படி கூட நம்மள அறியாம நம்ம கத்திடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க எல்லாரோட த்ரோட்லயும் ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணப்பட்டிருக்கும், அதாவது ஒரு சிலுவை மாதிரி மார்க் பண்ணப்பட்டிருக்கும். ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கா? என்னன்னா ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய கல்ட் குரூப்பே வாழுதுங்க. அந்த குரூப் குள்ள வாழ்ற எல்லாருக்குமே ஓக்கல் கார்டே இருக்காது. ஆக்சுவலா தொண்டையில சிலுவை மட்டும் மார்க் பண்ணப்பட்டிருக்கும், அதாவது உங்களுக்கு வாய்ஸே இருக்காது. தண்டனையா சில பேரோட நாக்கு கட் பண்ற மாதிரி பல படங்கள்ல பாத்திருப்போம். ஆனா நாக்கு கட் பண்ணா கூட அடித்தொண்டையெல்லாம் கத்த முடியும் இல்லையா? இவங்க ஸ்ட்ரைட்டா அடித்தொண்டையே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு விஸ்பரிங் சவுண்ட் மட்டும் தாங்க வரும். அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்தாலும் கத்தி கூட அழ முடியாது. அப்படி ஒரு கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தங்களோட குரல்ல தாங்களே எழுந்து ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பயங்கர சஸ்பென்ஸா சொன்ன கதை தான் ஆஸ் ரியல். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த உலகம் அழியிற தருவாயில இருக்கும் போது சில மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க காடுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த காட்டுக்குள்ள சில நொமாட்ஸ் மாதிரி சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல அஸ்டியல் இந்த படத்தோட கதாநாயகி தனியா போய்கிட்டே இருக்கா. தன்னோட காதுகளை மட்டும் யூஸ் பண்ணி என்ன சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே ஒரு சின்ன செடி இருக்கும், அதுல நிறைய செடி பழங்கள் இருக்கும், அதை எடுத்து இந்த மரக்கிளைகள் இருக்கு இல்லீங்களா அதுல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி அந்த பிரேஸ்லெட்ல இந்த செடி பழங்கள் எல்லாம் எடுத்து சொருக்கி வச்சு அதை அழகு பார்த்துட்டு இருக்கா. திரும்பவும் கொஞ்ச தூரம் நடந்து போகையில ஒருத்தன் நெருப்பு குளித்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த கடகடன் போய் அந்த நெருப்பை தன் கையில இருக்கிற துணியால அணைச்சிட்டு அங்கிருந்து விருட்டுன்னு கோவமா போக அவனும் இதுக்காக அணைச்ச அப்படிங்கிற மாதிரி சைகளை கேட்டுட்டு அவளையும் ஃபாலோ பண்ணிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். பாரு விசில் அடிக்காமவா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சைகை பண்ண திரும்பவும் ஏன்ற மாதிரி விசில் அடிக்க இங்க இருக்க ஆபத்தை பத்தி உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டவ கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுறான். அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு கூர்ந்து கவனிச்சு பார்த்தா விசில் அடிக்கிற சவுண்ட் தாங்க. ஆனா வித்தியாசமான சவுண்ட். என்னன்னா இவங்களுக்கு ஆபத்து வரப்போறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா கை ஹிஸ்டி பேசுறது, விசில் அடிக்கிறது இது மாதிரி தானே. சோ அவங்களுக்கு இப்ப கேக்குற அந்த விசில் சத்தம் என்ன சத்தம்ங்கிறது நல்லாவே புரிஞ்சிருது. ஆபத்துக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணவங்க கடக்கடன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட முன்னாடி ஒருத்த வந்து அப்படியே கீழே குடிஞ்சபடி பயங்கர ஸ்ட்ரேஞ்சான போஸோட நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு சடார்னு நின்னவ டக்குன்னு திரும்பி ஓடலான்னு எத்தனைக்கிறான். அந்த சமயத்தை இவளுக்கு பின்னாடி இன்னொருத்த வந்து அவளை அப்படியே பிடிச்சிடறான். இது மாதிரி ரெண்டு பேரையும் சிறைப்பிடிச்சிட்டு அவங்க கொண்டுட்டு வந்த கார்ல கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு முரண்டு பிடிச்சு பாக்குறா, பட் அந்த இடத்துல இருந்து அவளால தப்பிக்க முடியல. கார்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா, முடியல. கார் ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த இடம் பலி கொடுக்க வேண்டிய இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கல்லெல்லாம் வச்சிருக்காங்க. அதை சுத்தி ரெண்டு மூணு பேர் திரும்பி நின்னபடி இருக்காங்க. இவளை கூட்டிட்டு போய் அந்த வழிபீடத்துல உட்கார வச்சு அவளோட கைகள்லாம் ஒரு சேர்ல கட்டி போட பைனலா ஒரு லேடி திரும்பினபடியே நின்னவ டக்குன்னு திரும்ப மத்த எல்லாருமே அப்படியே தலைய குனிஞ்சுக்கிறாங்க. அவ இவ கிட்டக்கு வந்து தான் கையில இருக்க கத்தி எடுத்து இவளோட கால்ல ஒரு கீரல போட்டு அவங்க எல்லாம் லைனா நின்னுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க பின்னாடி போய் நின்னுக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த காடே அமைதியா இருக்கு. இவளும் கட்டி போட்ட அந்த சேர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட கை கட்டுகளை அவுத்துட்டு வரதுக்காக ட்ரை பண்றா. ஒரு சில வினாடிகள்ல அந்த இடத்துல சாம்பி மாதிரியான ஒரு புதிய கிரியேச்சர் ரொம்ப நாள் அப்படியே சேருக்குள்ள ஊறி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அசைய முடியாம அசைஞ்சு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதுக்கு கண்ணும் சரியா தெரியலங்க. அதை பார்த்துட்டு இங்க நின்னவங்க எல்லாரும் தங்களால சத்தம் எழுப்ப முடியாததுனால லாங் பிரீத் பண்ணிக்கிட்டு சேர் அப் பண்றவன் நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அதிகப்படியான சவுண்டோட. அந்த சமயத்துல அந்த கிரியேச்சர் இவளையே நோக்கி வர இவளும் அந்த சேர்ல இருந்து தன்னை விடுவிச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் கையில இருக்க கட்டை புடிச்சு இழு இழுன்னு இருக்கும் போது அந்த சேர்ல இருக்க கை அப்படியே உடஞ்சிட்டு வந்துருது. அதை பார்த்துட்டு அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் அந்த கைகளை திரும்பவும் சேரோட கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஸ்ரீல் டக்குன்னு தன்னோட கைகளை எடுத்து அவனோட கழுத்திலேயே குத்திடுறா. குத்துன குத்துல அவனோட கழுத்துல இருந்து ரத்தம் பொல்ல பொலன்னு கொட்டுது. அந்த கிரியேச்சருக்கு ரத்த வாடை எங்க அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் அதால போக முடியும். இவனும் தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது அப்படியே அவனை அடிச்சு தூக்கிட்டு போகும் பாருங்க. அதை பார்த்து எல்லாருமே கண்களை மூடிக்கிட்டு பழி கொடுக்கறதுலயே குறியா இருக்கிறாங்க. இவங்களோட ஆளுதான், தங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் விடாம ஒருவித ஒழி எழுப்பிக்கிட்டு அவங்க பாட்டுல பழி கொடுத்துட்டு இருக்கும் போது இவன் இதுதான் சாக்குன்ட்டு அந்த இடத்துல இருந்து கட்டுக்கள் எல்லாம் அவுத்துட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா ஓட்டினவ ஒரே இடத்துக்கிட்ட வரும்போது அவளுக்கு அப்பதான் பழசு நினைச்சு பாக்குறா. அதாவது சில வினாடிகளுக்கு முன்னாடி தன்னோட காதலனோட இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்திருப்பா இல்லையா, அந்த வினாடிகள் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுவும் அதே இடம் தான். டக்குன்னு நின்னவ தன்னோட காயங்களை பாக்குறா, அதுல அதிகப்படியான ரத்தம் வருது. அந்த
ரத்தத்தை ஆத்துறதுக்கு கீழே இருந்து சில இலைகளை பறிச்சு அதுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. அப்பதாங்க கவனிக்கிறா, அந்த ஸ்மெல்ல வச்சு கிரியேச்சர் சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, அதோ ஸ்மெல் பண்ணி அவகிட்ட கவர. அதுகிட்ட தப்பிக்கிறதுக்கு சின்னதா ஒரு ரூம் மாதிரி இருக்கு, இருட்டர மாதிரி இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த காயங்களை ஸ்மெல்லே வராத அளவுக்கு துணிகள் எல்லாம் போட்டு மூடி அப்படியே அழுத்தி பிடிச்சபடி செவத்தோட செவரா உட்காந்துக்கிட்டு பயத்தோட பாப்பா பாருங்க. அந்த கிரியேச்சரும் வாசல் வரைக்கும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்மெல் தெரியாததுனால அந்த இடத்த விட்டு போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் அவ பொறுமையா அந்த காட்டுக்குள்ள நடந்த அவ போகும்போது ஒரு வழித்தடம் தெரியுதுங்க. அதுல கார் போனா டயர்க்கான அந்த தடம் தெரியும் போது அதை பார்த்துட்டு இந்த வழியாதான் அவனை கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொல்லி அந்த வழியே ஃபாலோ பண்ணி போறா. அப்படி அந்த டயரோட தடத்தை அவ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கூடாரமே அவ கண்ணுக்கு தெரியுது. அதாவது நிறைய மக்கள் ஒரு இடத்துல குரூப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேஃப்டியா அவங்க இருக்க இடத்தை சுத்தி நிறைய கம்பிகளாலையும் கண்ணாடிகளாலையும் பாட்டில்களாவும் வேலி போட்டு வச்சிருக்காங்க. சின்ன சின்ன துணிகளை வச்சு கூடாரங்கள் மாதிரி அமைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த வேலிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தன்னோட காதலனை கடத்திட்டு வந்த அதே கார் நின்று இருக்கு. அங்கிருந்து தப்பிச்சு வரணும்னு நினைக்கும் போது தான் பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்ட அந்த பிரேஸ்லெட் அவ பாக்குறா. சோ கண்டிப்பா இங்கதான் அவன் இருந்திருக்கணும். அவனுக்கு என்னாச்சுன்னு அவளுக்கு தெரியல. கண்டிப்பா இவன் இங்கதான் இருக்கணும், எப்படியாவது காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு வேலிக்குள்ள தகர்த்து போகணும்னு சொல்லிட்டு எல்லா கம்பிகளையும் எடுத்து போட்டுட்டு பொறுமையா உள்ள போறா. உள்ள பதுங்கி பதுங்கி போனவ சடாருன்னு நிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துக்கு இவ்வளவு பழி கொடுக்கறதுக்கு ஒரு லேடி வந்திருப்பா இல்லைங்களா. அப்படியே பொறுமையா தன்னோட ஆட்களோட வந்துட்டு இருக்கா. வந்தவ ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட சைகையில பேசிட்டு அவ நேரா ஒரு டென்ட் நோக்கி நடந்து வர அந்த டென்ட் கிட்டதான் இவ்வளவு ஒளிஞ்சிருக்கா. பட் வந்தவளும் அந்த டென்ட்டோட துணியை தூக்கிட்டு உள்ள ஒரு வயசான பாட்டி அம்மா படுத்திருக்காங்க. அவங்களுக்கு தடவி எல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவங்க டென்ட் அமைச்சு தங்கியிருக்காங்க இல்லைங்களா. இந்த குரூப்புக்கு நடுவுல ஒரு சின்ன சர்ச் மாதிரி இருக்குங்க. அந்த சர்ச்குள்ள அவ போகும்போது உள்ள இருக்கவங்க எல்லாருமே அமைதியா உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நிறைய மெழுகுவர்த்திகள் ஏத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்துல அந்த சர்ச்சுக்கு நடுவுல பாதிரியாருக்கு பதிலா ஒரு லேடி, பிரெக்னண்டான ஒரு லேடி, கிளீனான ஒயிட் ட்ரெஸ்ல செவத்த பாத்தி திரும்ப நின்னு அங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு, அதுல ஏதோ மந்திர வார்த்தைகளை சொல்ற மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாரோ அதை எல்லாமே இங்க வந்திருக்க சர்ச்சுக்கு வந்திருக்க அத்தனை மக்களும் பாத்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் லேடி உள்ள வந்த லேடிய பார்த்த உடனே பலி கொடுக்கலங்கிறது தெரிஞ்சு போயிடுது. டக்குன்னு திரும்பி திரும்பவும் அந்த ஓட்டுக்கிட்ட ஏதோ ஒரு குறி கேக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு காத்து சத்தத்தோட வீச அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அன்சாட்டிஸ்பை ஆடுது. அங்க நடக்கிற விஷயங்களை இங்க பிரேயர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா பொதுமக்கள், அவங்களோட கண்ணில கண்ணீர் வர அளவுக்கு அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துகிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. சடனா அந்த பிரெக்னன்ட் லேடி திரும்பி எல்லாரையும் பார்க்கும் போது எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவளுக்கான உத்தரவணிக்கு கிடைக்கல போல இருக்குங்க. ஆனா உள்ள இருந்து வர சத்தமும் வேறு மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல இவங்க ஒரு கல்ட்டு குரூப்புங்கிறது நல்லாவே தெரியுது. தலைவி அந்த பலி கொடுக்கணும்னு ஒரு லேடி இருந்தா இல்லையா, அவகிட்ட எதுவுமே பேசாம அவ முகத்தை பாத்துட்டு இருப்பா. அவ பலி கொடுக்காம தோத்துட்டாங்கிறது கான்வர்சேஷன் இல்லாம அவளுக்கு தெரிஞ்சு பல்லாருன்னு ஒரு அறவுடுவா. அந்த சமயத்துல தலைவிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுருதுங்க. என்ன ஏதுன்னு ரெண்டு பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் அந்த சர்ச்சுக்கு அடியில தாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி இருப்பா. ஆனா டக்குன்னு அந்த பலி கொடுக்க வந்த லேடியோ இவ்வளவு பாத்துறா. அஸ்ரீலோட கால புடிச்சு பிரிட்டன் இழுத்த உடனே ரெண்டு பேருக்கும் அந்த சர்ச்சுக்கு அடியில கை கலப்பாகுதுங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல அந்த பலி கொடுக்க வந்த லேடி அஸ்ரீலோட கழுத்தை புடிச்சு நிற்க அஸ்ரீல அவள ஒரே இத்து அவ்வளவுதான் அந்த பக்கம் போய் விழ அங்கிருந்து தப்பிச்சு அந்த கூடாரத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அலார ஒழி எழுப்பிடுறாங்க. அங்க அன்றாட வேலையை பாத்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் உஷாராயிடுறாங்க. எல்லாரும் இவ்வளவு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க போடப்பட்டிருக்க புல்வெளிகளை பிரிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வராங்க. அந்த சமயத்துல ஒருத்த வந்து இவ்வளவு புடிச்சு இன்னும் டார்ச்சர் பண்ண அவளோட கையெல்லாம் அந்த முள்வெளியில பட்டு கிழிச்சிருது. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு குடு குடு குடுன்னு காட்டுக்குள்ள ஓடி வராங்க. இரவு நேரமும் ஆயிடுது. அந்த பக்கத்துல நிறைய ஜாம்பிகள் மாதிரியான கிரியேச்சர் சுத்திட்டு இருக்கும் இல்லையா, கண்டிப்பா இவ கையில அடிபட்டு இருக்க. அதை தேடி நிறைய ஜாம்பிகள் இவ கிட்ட வந்தே ஆகும். வேற வழி இல்ல, என்ன பண்றது, இந்த காட்டுக்குள்ள அவ தப்பிச்சே ஆகணும். அதுல ஒரு பாறையில இவ கைய வைப்பாங்க. அந்த பிளட் ஸ்மெல் ஸ்மெல் பண்ண ஒரு ஜாம்பி கிரியேச்சர் இவ கிட்ட அப்படியே நெருங்கி வருது. அதுகிட்ட தப்பிக்கிறதுக்காக திரும்பவும் உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அப்ப இவ வழி தடத்துக்கு போயிடுற. அந்த இடத்துல ஒரு ட்ரக் மாதிரி வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு ஆள் இவளை நோக்கி வந்து, யார்மா நீ, இந்த காட்டுக்குள்ள தப்பிச்ச ஒரே ஆள் நீதானா அப்படின்னு இவ கிட்ட பேச்சு கொடுக்க, இவ்வளவு கட கட கடன்னு அந்த ட்ரக்ல ஏறி உட்காந்துகிட்டு அந்த ட்ரக்க புடிச்சு பயங்கரமா தட்டுறா. ஏன்னா வெளியில இருந்து பேசினா அந்த சத்தத்தை கேட்டு அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் அங்க வந்துடும் இல்லையா, அவனுக்கு ஒண்ணு புரியாம அப்படியே நின்னுட்டு இருப்பான். அந்த சமயத்துல திரும்பவும் வளர்த்த சத்தத்தோட அந்த ட்ரக்க புடிச்சு தட்டின உடனே அவனுக்கு புரிஞ்சு அந்த ட்ரக்ல ஏறிதா, யார்மா நீ, இந்த காட்டுக்குள்ள எதுக்காக இப்படி ஓடி வர, என்னாச்சு உனக்கு, சாப்பிட்டியா, கண்டிப்பா உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போகும்போது அவளுக்கு பாட்டெல்லாம் பிளே பண்ணி காட்டுறாங்க. அந்த பாட்டை அவ கேட்டிருக்கவே மாட்டா. முதல் முறையா அந்த பாட்டை கேட்கும் போது அவளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவளும் தலையாசிச்சுக்கிட்டே அவன் கூட வண்டியில வந்துட்டு இருக்கா. பட் அவன் பேசுற லாங்குவேஜ் இவளுக்கு புரியலனாலும் செய்கையிலே பதில் சொல்லிட்டு போறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்னைப்பர் மாதிரியான ஆள் அந்த ட்ரக்கு முன்னாடி வந்து அந்த ஆளை வண்டி ஓட்டிட்டு இருக்க அந்த ஆளை அப்படியே சுட அந்த நல்ல மனுஷனும் ஸ்பாட் அவுட்டுங்க. வண்டி வந்த வேகத்துல சுட்டவன் மேலேயும் இடிச்சிருதுங்க. அவன் போய் பறந்து விழ வண்டி போய் நேரா பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்ல மோதிருது. இதுல ஹீரோயினுக்கும் பயங்கரமான அடி, தலையெல்லாம் பிளட் ஊத்து.
வருது. அந்த பெயினோட வெளியில வந்து அங்கிருந்து தப்பிக்கணும் பாக்குறா. திடீர்னு பார்த்தா ஒரு சலசலப்பு. என்னன்னு பார்த்தா அந்த துப்பாக்கி வச்சு சுட்டாண்டீங்களா, அவன் நகர்ந்து நகர்ந்து வந்து இவ்வளவு சுட பாக்குறான். அதை கவனிச்சவ டக்குன்னு அவங்க கிட்ட போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறான். அந்த சமயத்துல அவன் கையில இருந்த துப்பாக்கியும் இவ்வளவு சுடலங்க. இவளும் தடமாறி கீழே விழுந்துடுறான். அந்த துப்பாக்கி வச்சு இவ்வளவு அடிக்க அவளும் திரும்ப அடிக்க திரும்ப கீழ இருந்த கல்லெல்லாம் எடுத்து அவனை தாக்க இப்படியே பலத்த சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்காதவ பொக்கு பொக்குன்னு அவன் மூஞ்சிலே கல் எடுத்து அடிச்சுட்டு டக்குன்னு அவன் கையில இருக்க துப்பாக்கியை பிடிக்க அவனையே சுட்டுறா. அதே இடத்துல அவங்காளி. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்தவ பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நடுக்காட்டுல உட்காந்துகிட்டு யாரோ தீ மூட்டி குளிர்காயற மாதிரி இருக்கு. யாரு என்னன்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட். என்ன இவன் இங்க உட்காந்துருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணவ துப்பாக்கியோட அவங்க கிட்ட போக முயற்சி பண்றான். அந்த சமயத்துல திடீர்னு இவளோட கால் ஒரு கயிறுல கட்டி அப்படியே மரத்துல தலைகீழ தொங்குவாளா. இவனை உட்கார வச்சு இவளுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. இவளை கொல்ல வந்ததுல தலைவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் பக்கத்துல வந்து கீழே விழுந்த துப்பாக்கி எடுத்து இவ்வளவு பலமா தாக்குறான். அதே போல கீழே இருக்க இவளோட காதலனையும் தாக்குறான். அவன் அடிக்கும் போது வேண்டான்னு சொல்லி அவ கதறதுக்கு கூட அவளுக்கு வாய்ஸ் இருக்காதுங்க. நீ துடிப்பா பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க இருக்க மரங்கள்லாம் அசைய ஆரம்பிக்குது பலத்த காத்து. அந்த காத்த அப்படியே ஃபீல் பண்றாங்க எல்லாரும். கிரியேச்சர் வரப்போதுன்ற அறிகுறியது. அவன் கிரியேச்சருக்காக வெயிட் பண்ணிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சும்மா இல்லங்க, எப்படியாவது தப்பிக்கணும்ட்டு அவ எந்த கயிறுல தொங்கிட்டு இருக்கானோ அதே கயிறு பிடிச்சு திரும்பவும் மேலே ஏற பாக்குறா. ஆனா அவ கையில பயங்கரமான அடிபட்டு இருக்கிறதுனால கையில இருந்து ரத்தம் பயங்கரமா ஊத்து ஊத்துன ஒவ்வொரு தொழிலும் கீழே நின்றுட்டு இருந்த அந்த கில்லரோட தலைவன் தலையில ஊத்த அந்த மொத்த கிரியேச்சர்ஸும் அவன் மேல பாஞ்சு அவனை கட்டிச்சு கடிச்சு கொதறதுங்க. சாமினா அட்லீஸ்ட் ஒரு தடவை கடிக்கும். இதுங்கெல்லாம் அப்படியே சத தோல் எல்லாத்தையும் பிச்சு தனித்தனியா எடுக்குது. உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸையும் பிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புதுங்க. அதுக்குள்ள இவளும் அந்த கயிறு புடிச்சு மரத்துக்கு மேல ஏறிடுறா. கயிறுல இருந்து ரிலீஸ் ஆனவ தன்னோட காதலனை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவனும் ஃபீல் பண்றான். அவனோட கை மரத்துல ஆணி வச்சு அடிக்கப்பட்டதுனால அவனால அங்கிருந்து எந்திரிக்க முடியாதுங்க. அப்படியே இவளை பாத்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஒரு ஜாம்பி அவன் மேல விழுந்து அப்படியே அவனை கட்டிச்சு கொதறும். அது ஹீரோயினும் பாப்பா அவளால என்ன பண்றதுன்னே தெரியாது. அதுக்குள்ள இன்னொரு கிரியேச்சர் மரத்துல ஏறி இவ்வளவு பிடிக்கிறதுக்கு பாக்கும். இவளும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடி பாப்பா. ஏன்னா அது முனிக்கல. இவ கீழே இறங்கணும்னா ஒன்னு மேலேந்து குதிக்கணும், இல்லனா மரத்து வழியா தான் இறங்கணும். இந்த கிரியேச்சரும் மேல ஏறிடுது. எவ்வளவோ தற்காத்து பாப்பா. இருந்தாலும் அந்த கிரியேச்சர் இவளோட மேல வந்து இவளை கடிக்க போற சமயத்துல ஜஸ்ட் மிஸ்ல இவ கையில வச்சிருந்த கயிறு அப்படியே அந்த ஜாம்பியோட தலையில மாட்டி அது அப்படியே தூக்கு மாட்டின மாதிரி தொங்க விட்டுட்டு மேலேந்து கீழே குதிப்பா பாருங்க. அதுக்குள்ள அவளோட பாய் ஃப்ரெண்ட கீழ இருந்த ஜாம்பிகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுது. கீழே விழுந்தவ அசைய முடியாம அடிபட்டு அப்படியே கிடப்பா. கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சு எந்திரிச்சுவ ஒரு புயல் மாதிரி கிளம்பி பாட்டுல நிம்மதியா ஏதோ இந்த காட்டுல தன்னோட காதலனோட வாழ்ந்துட்டு இருப்பா. அதையும் கெடுத்து இவளை பலி கொடுக்குறேன்னு இவளுக்கு கொடுத்த டார்ச்சரை விட தன்னோட காதலனை தனக்கு முன்னாடியே கொண்டு அந்த கும்பலை சும்மா விட கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு முடிவோட கிளம்புறாங்க. டேரா அந்த டென்ட் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவங்க எப்படி விசில் அடிப்பாங்களோ அதே மாதிரி விசில் அடிக்கிறா. யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்ன விஷயம்னே புரியாம அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் காட்டை நோக்கி நடந்து போனதுக்கு அப்புறம் இவ கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. ஸ்ட்ரைட்டா சர்ச்சுக்குள்ள போனவ துப்பாக்கி எங்கேயுமா. தலைவிய பார்த்து ஏம் பண்ண தலைவியோ பொறுமையா திரும்பி பார்த்துட்டு தன்னோட வயிற்றுல குழந்தை இருக்க மாதிரி வயிற்ற தடவி காட்ட ஹீரோயின் பரிதாபப்பட்டு லைட்டா துப்பாக்கிய கீழே இறக்குவாங்க. அவ்வளவுதான். தலைவி பக்கத்துல இருந்த பொருள் எடுத்து இவ்வளவு அடி அடினு அடிக்க வரா. அந்த போர்ஸ்ல ஹீரோயினோட கை நகங்கள் தலைவியோட டிரெஸ் கிழிச்சுக்கிட்டு வயிறையும் கிழிச்சிடுதுங்க. லேசான காயங்கள் ஏற்படுறது. அதோட திரும்பவும் அவளை புடிச்சிட்டு போய் பயங்கர டார்ச்சர் பண்ணி ரத்தத்தெல்லாம் தடவி ஒரு பெரிய சாவப்பட்டி மாதிரி இருக்கா அதுல போட்டு மூடிடுறாங்க. இவதான் எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாலும் என்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு தப்பிக்கிறவளாச்சு. இவங்க என்னதான் பூமிக்குள்ள புதைச்சு வச்சாலும் வேற ஒரு வழி இருக்குடா அப்படின்ட்டு ஒரு கதவு மாதிரி இருக்கு அதை உடைக்கிறா. அங்க ஒரு பெரிய குகை இருக்கு. அது வழியா தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கிரியேச்சர் இவ்வளவு நோக்கி வருமா என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்ப பேக் அடிச்சு அந்த சவப்பட்டிக்குள்ளே வந்து ஒண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா அந்த கிரியேச்சர் இவ்வளவு நெருங்கி வந்து எங்க இவ்வளவு சாப்பிட்டுருமோன்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல கிட்டக்கு வந்த மிருகம் இவ்வளவு பார்த்து கத்த இவளும் பதிலுக்கு அந்த கிரியேச்சரை பார்த்து கத்த சம்மதில்லா இருக்கும். அது இவ உடம்புல பூசப்பட்ட அந்த பிளட் ஸ்மெல்ல விட அந்த கிரியேச்சருக்கு வேற ஏதோ ஒரு ஸ்மெல் அட்ராக்ட் ஆகி அவளோட கைய மூந்து பாக்குது. வேற ஒண்ணும் இல்லங்க. இவளை புடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல அடைக்கிறதுக்கு முன்னாடி இவ எதேச்சியா தலைவியோட வயிற்ற தெரியாதனமா கீறிருப்பா இல்லையா, அதுல வயிற்றுல இருக்க குழந்தையோட பிளட் ஸ்மெல்ல இந்த கிரியேச்சர் ஸ்மெல் பண்ணிடுது. அதை ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் இவளை அப்படியே விட்டுட்டு அது பாட்டுல போயிடுமா. இந்த பக்கம் கூடாரத்துல காட்டுறாங்க. எல்லாரும் அவளை புதைச்சிட்டு பலி கொடுத்துட்டு அவங்க பாட்டுல வந்துட்டு இருக்கும் போது அதுல அடியால் மாதிரி ஒரு தீர்ப்பா இல்லையா அவ மட்டும் தலைவிய பாக்குறதுக்கு வரா. தலைவியோ வயிற்றுல பட்ட காயங்களை தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அதை பார்த்த அந்த கில்லர் லேடி பயங்கரமா பயந்துடுறா. ஐயோ அப்படின்ட்டு தலைவிய பாக்க தலைவியோ இவளை பாத்துட்டு வெளியில பாக்குது. வெளியில ஏதோ சத்தம் கேட்க கில்லர் லேடி கடகடன் வெளியில ஓடி வரா. என்னன்னு பார்த்தா இவளோட டென்ட் இவங்க அம்மா படுத்திருந்த டென்ட் ஒன்னு இருந்துச்சு இல்லையா அது எரிஞ்சிட்டு இருக்கு. அது எரிஞ்சது அங்க இருக்க மொத்த டென்ட்டையும் கொளுத்தி விட்டுருமா. எல்லாரும் நெருப்பு அணைக்கிறதுக்கு போராடுறாங்க பட் முடியல. கில்லர் லேடியோ தன்னோட அம்மா மேல எரிஞ்சிட்டு
இருக்க நெருப்ப நிக்க பாக்குறா முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல உட்காந்து உடஞ்சு போய் அழும்போது சரக்கு சரக்கு நாங்க நின்றுட்டு இருக்கவங்க மேல ஈட்டியா பாய அதை பார்த்து கில்லர் லிலிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடமே கலவரமா மாறுது, அபாயமணி அடிக்கப்படுது. எல்லாரும் தங்களை காத்துக்கறதா அந்த இடத்தை காப்பாத்துறதான்னு தெரியாம போராடிட்டு இருக்காங்க. இதுல இரையனோட அம்புகள் வேற இப்படியே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க. இதுல எல்லாரும் காலியாயிடுறாங்க. இதுல கில்லர் லேடி மேலயும் அம்பு பட்டு அதே இடத்துல அவகாலி. அதுல மெயினா ஒரு முட்டத்தலையும் இருப்பான். அவன் மட்டும் பயங்கர கோவத்தோட இவளை தேடிட்டு இருக்கும் போது இவளோ விசிலடிச்சு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்து அடிப்பா, அடுத்து வேற டைரக்ஷன்ல போய் விசிலடிக்கிறது. இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்பன் பார்த்து அந்த முட்டத்தலையனோட மனைவி கீழே இருந்து கிடக்குற மாதிரி இருக்க அதை பார்த்தவன் இவ பின்னாடி கத்தியோட ஓடி வந்து அவன் தலையை வெட்டுற வரையும் கவனிச்சிருக்க மாட்டான். அவனோட தலை துண்டா கீழே விழ சும்மா ரகட அந்த இடத்த விட்டு நடந்து வருவா பாருங்க. அடுத்து வேற என்ன, இந்த கல்ட்டு குரூப்ப வச்சு நடத்தின தலைவி இருக்காளே அவளை பழி வாங்கணும் இல்லையா? நீரா கத்தியோட உள்ள போனவ அவன் எங்கன்னு கண்ணாலே தேடிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா இவளுக்கு பின்னாடியிலேந்து தலைவி கத்தியோட பாஞ்சு வர ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெஞ்ச் டேபிள் கடையில அப்படியே மூவ் பண்ணி போகும்போது தலைவி விடாம இவளை வெட்ட அதுல இருந்து எஸ்கேப் பண்ணவ தலைவியும் பதிலுக்கு தாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல இவளை பிடிச்சு தள்ளிவிட இது எனக்கு பயங்கரமா அடிபட்டுறது. கோவப்பட்டவ டக்குன்னு எழுந்து வந்து தலைவிய பிடிச்சு அப்படியே செவரோட வச்சு கழுத்திலேயே ஒரு கடி கடிச்சு அப்படியே கீழே துப்புவா பாருங்க. தலைவிக்கு ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அதையும் பொருட்படுத்தாம தலைவி இவளை கொன்னே தீர்வன் ஓடி வர சமயத்துல குழந்தை பறக்குற அந்த தருணம் ஏற்படும். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிப்பா. தலைவியோ ஒரு மரவிடத்துல போயிட்டு தன்னோட குழந்தைய பெத்தெடுக்கிறா. அந்த காட்டுக்குள்ள முதல் முறையா அந்த குழந்தையோட சத்தம் பிறந்த அந்த குழந்தையோட சத்தம் கேட்க ஹீரோயின் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறா. அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமா விகாரமா மாற ஆரம்பிக்குதுங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல, நமக்கும் புரியல. திடீர்னு குழந்தைய பெத்தெடுத்த அந்த தலைவி அந்த குழந்தைய பார்த்து பயந்துகிட்டே வெளியில வந்து நின்னு கீழே கடந்த கத்தி எடுத்து அவ கழுத்து அவளே வெட்டிக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த இடமே திரும்பவும் காத்தடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு காத்தடிக்கும் இல்லைங்களா, அந்த காத்து அங்க இருக்க கேண்டல்ஸ் லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. அந்த கிரியேச்சர்ஸும் ஊருக்குள்ள ஒன் பை ஒன்னா நுழைஞ்சிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியாம சுத்தி முத்தி பார்த்தவ நேரா அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தைய ஒரு துணியில சுத்தி அப்படியே தூக்கிட்டு வெளியில வர அதே சமயத்துல அந்த கிரியேச்சர்ஸ் மொத்தமும் சர்ச்சுக்குள்ள வந்துருது. எல்லாமே ஹீரோயினையும் பாக்குது அந்த குழந்தையும் பாக்குது. அப்பதான் நமக்கு அந்த குழந்தைய காட்டுறாங்க. அது நார்மலா இருக்கிற பேபி மாதிரி இல்லாம ஒரு டீமன் ஆட்டோட உருவத்துல பிறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற அத்தனை கிரியேச்சர்ஸும் தங்களோட தலைவன் பிறந்த மாதிரி பயங்கர ஆரவாரப்பட நடுவுல அஸ்ரியல் அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும் போது இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட். இந்த படம் எப்படி இருந்துச்சு, மேலும் என்னென்ன படங்கள் போடலான்னு ஒரு சஜஷன் கொடுங்க. தேங்க்யூ.